உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று திருப்பாவையின் ரொம்ப முக்கியமான பாடல் ஹைலைட், அதாவது கிளைமாக்ஸில் உள்ள ஹைலைட்டே இந்த பாடல் தான். அந்த முக்கியமான 29வது பாடலான சிற்றஞ்சிறுகாலே என்ற பாடலை நாம் காண உள்ளோம். ராமானுஜருடைய சிஷ்யரான கூரத்தாழ்வான், அவருடைய மகன் பராசர பட்டர். அவர் சொல்லுவாராம், திருப்பாவை 30 பாடலும் டெய்லி சொல்லணும். அவ்வாறு சொல்ல இயலாதவர்கள் முதல் 3 பாடல்கள், கடைசி 4 பாடல்கள், ஏன்னா இந்த 7 பாட்டையாவது சொல்லணும், அதுவும் இயலாதவர்கள் 29-30 சிற்றஞ்சிறுகாலே வங்கக்கடல் கடைந்த 2 பாட்டாவது சொல்லணும், அதுவும் இயலாதவர்கள் சிற்றஞ்சிறுகாலே ஒரு பாசுரத்தையாவது கண்டிப்பாக தினமும் சொல்ல வேண்டும் என்று பராசர பட்டர் சொல்வார் என்று சொல்வார்கள். அவ்வளவு முக்கியமான பாடல். இப்போ காட்சி என்னென்னா, நேற்றைய பாசுரத்திலேயே அன்றாள் கண்ணன்ட்ட சரணாகதி பண்ணிட்டா, நாங்கள்லாம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலம், நீ குறைவொன்றுமில்லாத கோவிந்தன், நீ பார்த்து பறை கொடுன்னா. கண்ணன் உடனே பறை முரசை எடுத்துகிட்டு வந்தான். ஆண்டாள் சொன்னா, இந்த முரசையாக நான் கேட்டேன், சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து. சிற்றஞ்சிறுகாலேன்னா சின்ன சின்ன காலை, வெரி ஏர்லி மார்னிங், ஃப்ரெஷ் மார்னிங்கில் சின்ன சின்ன பெண்களான நாங்கள் வந்து உன்னை சேவித்து, நீ இருக்கக்கூடிய இடத்துக்கு உன்னை தேடி வந்தோம். நியாயப்படி எங்களை தேடி நீ வந்திருக்கணும், நீ வரலைங்கிறதுனால பிரிவாற்றாமையால் நாங்களே உன்னை தேடி வந்து உன்னை தரிசித்து உன்னை வணங்கி உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பொன் போன்றதும் தாமரை போன்றதுமான உன்னுடைய திருவடிகளை நாங்கள் போற்றினோமே. அவ்வாறு போற்றியது எதற்காக தெரியுமா? பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, இற்றை பறைகொள்வான் என்று கான் கோவிந்தா. இதோ இந்த பறை இருக்கே, இதை வாங்கிக்கிறதுக்காக நாங்கள் வரவே இல்லை, இது 10 ரூபா கொடுத்தா கடையில் கூட கிடைக்கும், இதற்காகவா நாங்கள் வந்தோம்? நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. குற்றேவல் என்பதைத்தான் நாங்கள் பறையாக கேட்டோம். அது என்ன குற்றேவல்? தமிழில் குரு பிளஸ் ஏவல் குற்றேவல். ஏவல்னா ஏவுதல், கைங்கரியம், தொண்டு செய் என்று ஏவுதல். குற்றேவல், சின்ன சின்ன தொண்டுகளிலே நீ எங்களை கை கொள்ள வேண்டும், உனக்கு கைங்கரியம் செய்யும்படியாக எங்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதைத்தான் பறையாக கேட்டோன்ட்டான். அதாவது இறைவனுக்கு சின்ன சின்ன தொண்டு, அதாவது உனக்கு துணி மடித்து வைப்பது, உன்னுடைய திருவடிகளை அமுக்கி விடுவது, மசாஜ் பண்ணுவது, அது போல சின்ன சின்ன கைங்கரியங்கள் என்னென்ன உண்டோ அந்த அத்தனை தொண்டுகளும் நாங்கள் உனக்கு செய்ய வேண்டும், அதான் குற்றேவல், உனக்கு சின்ன சின்ன தொண்டுகள். ஏன்னா இறைவனுக்கு ஏதோ பெருசாக வேத பாராயணம் பண்ணால் அது பெரிய தொண்டு, ஒரு தீவெட்டி பிடித்து சென்றால் அது சிறிய தொண்டு கிடையவே கிடையாது. இறைவனுடைய தொண்டை பொறுத்தவரை தொண்டர் குலம் என்பது ஒரே குலம், தொண்டு எல்லாமே ஒரே மாதிரியாக தான் தொண்டு தான். அதுபோல் ஒருத்தர் திருப்பாவை சொல்கிறார், இன்னொருத்தர் கேட்குறாருன்னா இருவருமே தொண்டர்கள் தான், சொல்கிறவர் ஒசத்தினோ கேட்குறவர் தாழ்ந்தவர்னோ அர்த்தமே கிடையாது. அதையினால குற்றேவல், அந்த சின்ன சின்ன தொண்டை தான் கேட்டோம், ஆனால் அது உனக்கு புரியல கிருஷ்ணா, பறைங்கிறத ஒரு கோட்வேர்டாக வச்சு அதுக்குள்ளே இந்த குற்றேவலை தான் நாங்கள் கேட்டோம், உனக்கு புரிஞ்சுக்கல. பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து, இந்த மாடு மேய்த்து அதனால் வரக்கூடிய அந்த வருமானத்தை கொண்டு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் உண்பவர்கள் ஆயர்கள். ஏன்னா எப்படி ஒரு நல்ல பக்தன் இறைவனுக்கு பூஜை செய்து விட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவானோ, அது போலத்தான் ஆயர்கள் மாடெல்லாம் மேய்ச்சி அது மேய்ஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் இவங்க சாப்பிடுவாங்களாம். அப்படிப்பட்ட எங்கள் ஆயர்களில் ஒருத்தனா எங்களில் ஒருத்தனா வந்து பிறந்ததுனால உனக்கும் எங்களை மாதிரி ஐக்யூ கம்மியாயிடுச்சாப்பா, அதனால தான் நாங்கள் எதை கேட்க வந்தோங்கிறதே உனக்கு புரியலையா? நாங்கள் கேட்டு வந்தது குற்றேவல் என்பதைத்தான் பறையாக கேட்டோம். அது எப்பேற்பட்ட குற்றேவல் தெரியுமா? எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். ஏழேழு பிறவினா 7×7 49 அர்த்தம் இல்லை, எழுகின்ற பிறவிகள் தோறும். யாருக்கு எழுகின்ற? எங்களுக்கு இல்லை, உனக்கு. நீ எப்போதெல்லாம் பூமியிலே வந்து அவதாரங்கள் செய்கிறாயோ, நீ பூமியிலே அவதரிக்கும் போதெல்லாம் மகாலட்சுமி உனக்கு கூடவே வந்து அவதாரம் செய்து அவள் உனக்கு எல்லா பணிவிடைகளும் செய்கிறாள் அல்லவா, அந்த மகாலட்சுமி பணிவிடைகள் செய்வது போலவே நீ எப்போதெல்லாம் பூமியில் அவதரித்தாலும் நாங்கள் கூடவே இருந்து, நாங்கள் அத்தனை பேரும் இந்த 500,000 பேரும் உனக்கு கூடவே இருந்து எல்லா தொண்டுகளும் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை, முக்தி அடைந்து வைகுண்டத்துக்கு வந்து அங்கும் உனக்கு நாங்கள் பல பல சரீரங்கள் எடுத்துக்கொண்டு உன்னை சூழ்ந்திருந்து நாங்கள் உனக்கு தொண்டுகள் செய்ய வேண்டும். ஆக எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். உனக்கு உற்றார்களாக, உனக்கு தொண்டர்களாக குற்றேவல் செய்து கொண்டே நாங்கள் இருக்க வேண்டும், உனக்கே நாம் ஆட்செய்வோம்.
உனக்கே நாம் ஆட் செய்வோம்னா உன்னுடைய மகிழ்ச்சிக்காகவே தொண்டு செய்வோம்னு அர்த்தம். அதாவது இறைவனுக்கு தொண்டு செய்கிறது கூட நம் மகிழ்ச்சிக்குன்னு செய்யக்கூடாது, அவனுடைய மகிழ்ச்சிக்குன்னு செய்யணும். ஏன்னா எங்கள் ஊரில் ஒருத்தர் என்ன பண்ணார், கும்பகோணம் சார்கபாணி கோவிலில் பெருமாளுக்கு ஒரு உற்சவம் அதை நடத்தி சக்கரை பொங்கல் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுவதுன்னு வழக்கம். அவர் அந்த உற்சவத்தை நடத்தி வந்தார். ஆனால் காலப்போக்கில் என்னாச்சு, அவர் காலத்துக்கு அப்புறம் அவருடைய மகன் வந்து அந்த உற்சவத்தை நடத்தினார். அவர் என்ன பண்ணார், அதே மாதிரி எல்லாம் நடத்திட்டு பெருமாளுக்கு புளியோதர நிவேதனம் அதுக்கு ஏற்பாடு பண்ணார். நாங்கள்லாம் கேட்டோம், ஏங்க உங்களுடைய தந்தையை நடத்தும் போது பெருமாளுக்கு சக்கரை பொங்கல் தானே நிவேதனம் பண்ணுவார், நீங்கள் புளியோதரை பண்ணுறீங்களேன்னா எனக்கு சுகர் இருக்குன்ட்டார் அவர். அப்போது இவருக்கு சுகர் இருக்குங்கிறதுனால பெருமாளுடைய சக்கரை பொங்கலை கட் பண்ணி அதை புளியோதரையாக்கிட்டார், தான் புளியோதரைன்னா சாப்பிட்லான்னு. அந்த மாதிரி செய்வது கைங்கரியம் அல்ல, உனக்கே நாம் ஆட் செய்வோம், அந்த இறைவனுடைய மகிழ்ச்சிக்காக நாம் அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும், மற்றை நம் காமங்கள் மாற்று. இதை தவிர உனக்கும் எங்களை தொண்டை தவிர இன்னொன்றில் ஈடுபடுத்தணுங்கிற ஆசை வரக்கூடாது, எங்களுக்கும் உனக்கு தொண்டு செய்வதை தவிர இன்னொன்றில் ஆசை வரக்கூடாது. அதனால தான் மற்றை நம் காமங்கள்ட்டா, அதாவது மற்ற எம் காமங்கள்னா எங்களுக்கு வேறு ஆசை வராமல் பார்த்துக்கோன்னு அர்த்தம், மற்ற நம் காமங்கள்னா உனக்கும் வரக்கூடாது எங்களுக்கும் வரக்கூடாது. இது உலகத்திலேயே தமிழ் மொழிக்கு மட்டுமே உள்ள ஸ்பெஷாலிட்டி. அதாவது நம்முடையது எங்களோடதுன்னு தமிழில் மட்டும்தான் பிரிக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்கள், இப்போ இங்கிலீஷில் நம்முடைய வீடுன்னு சொன்னாலும் அவர் ஹோம் தான், எங்களோட வீடுன்னு சொன்னாலும் அவர் ஹோம் தான். அதே மாதிரி சான்ஸ்கிரிட்லேயும் பாருங்கள், நம்முடைய வீடு என்று சொன்னாலும் அஸ்மாக்கம் கிரகம், எங்களுடைய வீடுன்னு சொன்னாலும் அஸ்மாக்கம் கிரகம். அதுபோல் ஹிந்திலையும் அப்படி தான் சொல்ல, எனக்கு ஹிந்தி தெரியாது, அது ஹிந்திலையும் அப்படி தான் சொல்கிறாங்க. இது போல் பல மொழிகள், ஆனால் தமிழில் மட்டும்தான் நம்ம வீடு எங்கள் வீடு, நம்ம பேனா எங்கள் பேனா, நம்ம மொபைல் எங்கள் மொபைல், இப்படிலாம் தமிழில் தான் பிரிக்க முடியும். அதனால் ஆண்டாள் அந்த தமிழ் அழகாக கையாண்டு இங்கே சொல்கிறா பாருங்கள், மற்ற எம் காமங்கள்னு சொல்லலை, மற்ற நம் காமங்கள், உனக்கும் வேறு ஆசை வரக்கூடாது எங்களுக்கும் வேறு ஆசை வரக்கூடாது, எப்போதும் உனக்கு தொண்டர்களாக எங்களை வைத்திருன்னு பிரார்த்திக்க, அந்த தொண்டு என்ற மிகப்பெரிய பறையான அந்த குற்றேவல் அதை கண்ணன் ஆண்டாளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டான். அப்போ நாமும் இறைவனிடம் அன்றாடம் பிரார்த்திக்க வேண்டியது இதுதான், என்றென்றும் உனக்கு தொண்டனாகவே இருக்க வேண்டும், உன் மகிழ்ச்சிக்காகவே நாங்கள் தொண்டு செய்ய வேண்டும். இதுதான் அஷ்டாட்சர மந்திரம் சொல்லக்கூடிய விஷயம். அதாவது முதல் பாட்டு ஆரம்பித்த நாள்லேருந்து எட்டெழுத்து மந்திரம் எட்டெழுத்து மந்திரம்ங்கிறோமே, அது சொல்கிற விஷயம் என்னென்னா சுருக்கமாக சொல்லிடுறேன். எட்டெழுத்து மந்திரத்தை பிரித்தால் ஓம்காரமாகிய பிரணவம் முதல்ல இருக்கும், அதற்கப்புறம் நமகா இருக்கும், அதுதான் சொல்லும்போது நமோ என்று வருகிறது, அது நமகா. அடுத்து நாராயணாயன் இருக்கும். பிரணவத்தின் அர்த்தம் என்னென்னா நான் இறைவனுக்கு தொண்டன் அர்த்தம். அதைத்தான் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே ஆவோம்னு அந்த ஓம்காரத்தின் பொருளை சொன்னான். அடுத்து நமஹா என்ன சொல்கிறது என்றால், எனக்கு வேறு எதிலும் நாட்டம் இல்லை, நான் எனக்குரியவன் அல்ல, நான் இறைவனுக்கே உரியவன், அதைத்தான் மற்ற நம் காமங்கள் மாற்றுன்னு காமிச்சா. அடுத்தது நாராயணாயங்கிறது என்ன சொல்கிறது என்றால், இறைவனுக்கென்றே நாம் தொண்டு செய்ய வேண்டும், அவன் மகிழ்ச்சிக்கென்றே ஏற்பட்டவர்கள், அதைத்தான் உனக்கே நாம் ஆட்செய்வோம்னா. அப்போ ஓம்காரத்தின் பொருளை உந்தன்னோடு உற்றோமே ஆவோம்னு சொன்னா, நமஹா என்பதன் பொருளை மற்ற நம் காமங்கள் மாற்று என்பதாலே சொன்னாள், நாராயணாய என்பதன் பொருளை உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்பதாலே சொல்லி, இப்படி திருமந்திரம் அஷ்டாட்சரத்தின் பொருளையே இந்த பாட்டிலே வைத்து மிகப்பெரிய பிரார்த்தனையை பிரார்த்தித்து கண்ணனிடம் அதை பெற்றாள் ஆண்டாள். இத்தோடு திருப்பாவை என்னும் ஆறு காட்சி கொண்ட நாடகம் நிறைவடைந்து விட்டது. இதை 29 நாட்களாக நீங்கள் கேட்கிறீர்களே, கேட்கிறவர்களுக்கு என்ன பலன் என்று சொல்ல வேண்டுமல்லவா, அதை அடுத்த பாடலிலே நாளை ஆண்டாள் தெரிவிக்கப் போகிறாள். என்ன பலன் என்பதை நாளை காண்போம். நன்றி, வணக்கம்.